நான் சொன்னது சரிதானே? சரி விஷயத்துக்கு வருவோம். லட்சுமி பொண்ண கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வரேன். நல்லா பாத்துக்கப்ப. எப்படி பொண்ண உள்ள கூட்டிட்டு போமா? மற்ற விஷயங்களா பேசலாமே? பேசுவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசைய எங்களால முடிஞ்ச வரையில நல்லபடியா செய்யறோம். மாப்பிள்ள இன்ஜினியர் படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய இடங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எந்த தங்கச்சிக்கு உங்க குடும்பத்துக்கு தான் சம்பந்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு 40 பவுன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்கமும் ஒரு ஸ்கூட்டர். ஏன்னா பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கான், அவன் கவரம் குறைவா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். எத்தனையோ அறிஞர்கள் இந்த கொடுமையை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனாலும் இந்த வரதட்சணை வாங்குறத இன்னும் நம்ம நாட்டுல இருந்து ஒழிக்க முடியலையே. இப்ப கூட எத்தனையோ இளம் பெண்களோட வாழ்க்கை இந்த கொடுமையை தாங்க முடியாம பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்க. தாதா சீமா இப்படி எல்லாம் பேசுற, வாட் ஹேப்பன்ட் யூ? ஒண்ணு இல்ல மேடம். ஓ, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள வரதட்சணை கேட்டாரா? அவர் கேட்கல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சொந்தக்காரங்க வரதட்சணை கேட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க வசதி இல்ல, அதனால போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் சொந்தக்காரங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு மேடம். ஆமா ராதா, பண்பையும் பாசத்தையும் விட பணத்தை மட்டும் ஆசைப்படுற குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு நீ என்ன சுகத்தை அடைய போற? கவலைப்படாத, பெண்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தான். ஏ, நான் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நிறைய வரதட்சணையோட தான் எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா பணத்தை மட்டும் ஆசைப்படுற என் கணவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மறுத்துட்டார். கிடைச்ச பணத்தையெல்லாம் சூதாடியும் குடிச்சுமே தீர்த்துட்டார். மேலும் மேலும் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்னை சித்திரவதப்படுத்தினார். அவர் கொடுமையை தாங்க முடியாம தான் நான் எங்க அப்பா வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். அப்புறம் அவர் என்னை கூப்பிட வரல, நானும் அவரை தேடி போல. நாள் போக போக தனிமை எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேலையில சேர்ந்தேன். இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கணவரை நினைச்சு நீங்க கவலைப்படுறதே இல்லையா? நான் அவரை பத்தி கவலைப்படல. என் வாழ்க்கையில நான் அவர் தவறு செஞ்சுட்டேன், அத நினைச்சுதான் இன்னமும் கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க மேடம்? சின்ன வயசுல என்ன ஒருத்தர் நேசிச்சார், என் காலேஜ் மேட். ஆனா அவர் ஏழை, எங்க ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுன்னு என்ன அவருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆமா ராதா, உன்னை விரும்புறவனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி கூடாது? என்னையாவது விரும்புறதாவது? அப்படி யார் இருக்காங்க மேடம்? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே, வாட் இஸ் ஹிஸ் நேம்? மதன். எஸ் எஸ், மதன். ஐ ரிமெம்பர். மதனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு அப்பாவி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மதன் அப்பாவின்னு சொன்னியே, ஆனா உண்மையிலேயே அப்பாவி அவ இல்லம்மா, நீதான். உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியல. மதன் உன்னை நேசிக்கிறான். இந்த உண்மையை அவன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது மதன், என்ன விரும்புறாரா? ஆமா ராதா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வெக்கப்பட்டு சொன்ன நீ தப்பா எடுத்துக்கவேன்னு பயந்து தன் ஆசையை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு பொறுத்தல ராகமா வாழ்ந்துட்டு இருக்கான் மதன். ஆமா ராதா, என் வாழ்க்கையில தான் என்ன விரும்புறவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீயாவது இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துராதம்மா. ராதா, மதன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவனா இருப்பான். மதன், மதன் எங்க போயிட்டான்?
திருமதியாக போகும் என் இதய தேவதையே, வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத உண்மை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள், இல்லையில் என்னை வேறு உணரத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு மதன். La la la.